வணக்கம். மகர் ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஆவணி மாத ராசி பலன்கள் பார்க்கலாம். மாத தொடக்கத்தில் அஷ்டமஸ்தானமும் விரயஸ்தானமும் வலுவாக இருக்குது. அதனால் எதை செஞ்சாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யணும். இடையூறு சக்திகள் எதிர்ப்படும். உடல் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். மருத்துவ செலவு கூடும். உடல் நலத்தில் ஏதேனும் சிறு குறைபாடுகள் வந்தாலும் உடனுக்குடன் மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. ஏழரை சனியின் ஆதிக்கமும் நடைபெறுது. முதல் சுற்றாக இருந்தாலும் மூன்றாவது சுற்றாக இருந்தாலும் எடுக்கும் முயற்சிகளில் தடை ஏற்படும். இரண்டாவது சுற்றாக இருந்தால் மட்டுமே பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. இருந்தாலும் உத்தியோகம் பார்க்கிற இடத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். உயர் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். உங்களுடைய பொறுப்பை வேறு யாரிடமாவது ஒப்படைத்தால் அதன் மூலம் பிரச்சனைகள் உருவாகும். உடன் பணிபுரிவரவங்களால உங்கள் முன்னேற்றத்திற்கு பாதிப்பு வரலாம். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகி சங்கிலி தொடர்போல் கடன் சுமை கூடலாம். குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு வகைக்கு நன்மைதான். உங்கள் ராசிக்கு 3-12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு லாபஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தியாகி சஞ்சரிக்கிறார். விரயாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது விரயத்திற்கேற்ற பணம் வந்துட்டே இருக்கும். அதனால எந்த காரியத்தையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. பணத்தை கையில் வச்சுட்டும் காரியம் செய்ய இயலாது. காரியத்தை தொடங்கிவிட்டால் பணப்புழக்கம் தானாக வந்து சேரும். மங்கள ஓசை மனையில் கேட்பதற்கு வழி பிறக்கும். சுப செலவுகளை செய்ய உகந்த நேரம் இது. 6 ராகு இருப்பதால் உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகும். உயர்நிலையில் உள்ள நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரம் நீட்ட முன்வருவாங்க. மாமன் மைத்துனர் வழியில் மனக்கசப்புகள் இருந்துட்டே தான் இருக்கும். உறவினர்களை அனுசரிச்சு போனீங்கன்னா உள்ளம் மகிழும் சம்பவங்கள் நடைபெறுவதில் எந்த தடையும் இருக்காது. ஆகஸ்ட் 21 சிம்ம ராசிக்கு புதன் வர்றாரு. மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. 6 அதிபதி 8 வரும்பொழுது விபரீத ராஜயோகம் செயல்படும். அங்கு உள்ள சூரியனோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தையும் சுக்கரனோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தையும் ஏற்படுத்துறாரு. சொத்துக்களில் ஏற்பட்ட வில்லங்கங்கள் அகலும். அரசு வழியில் எதிர்பார்த்த கடனுதவி கிடைக்கும். உறவினர்களை உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுப்பாங்க. செப்டம்பர் 7 கன்னி ராசிக்கு செல்லும் புதன் அங்கு உச்சம் பெறாரு. 9 இடத்தில் புதன் உச்சம் பெறுவது யோகம்தான். பெற்றோர் வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். சொத்துக்கள் வாங்கவிருக்க உகந்த நேரம் இது. தனுசு ராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்கும் சனி செப்டம்பர் 2 வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. உங்கள் ராசிநாதனாகவும் தனாதிபதியாகவும் விளங்கும் சனி பகவான் 7.5 சனி காரணமாக தற்போது விரய சனி வடிவத்தில் இருக்கிறாரு. அதனால சுப விரயங்கள் அதிகரிக்கும். இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றம், வாகன மாற்றம் போன்றவை நடந்துட்டே இருக்கும். நீண்ட தூர பயணங்களுக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு அது கைகூடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து கூட அழைப்புகள் வரலாம். விரய சனி அப்படிங்கிறதுனால வெளிநாட்டு வாழ்க்கை திருப்தி அளிக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். சுய ஜாதகத்தை புரட்டி பார்த்து முடிவெடுத்துக்கோங்க. இது போன்ற காலங்களில் சனி பகவான் வழிபாடுகளை முறையாக செய்வது நல்லது. செப்டம்பர் 10 கன்னிராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறாரு. சுக்கிரன் உங்களோட ராசிநாதனுக்கு நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால அவர் நீச்சம் பெற்றாலும் புதனோடு இணைந்து நீச்ச பங்கம் அடைறாரு. அதனால இந்த காலம் ஒரு இனிய காலமாக இருக்கும். வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். சேமிப்பு உயரும். செல்வாக்கு அதிகரிக்கும். இந்த மாதம் சனிக்கிழமை தோறும் ஆணைமுக பெருமான், சனி பகவான், அனுமன் ஆகிய மூவரையும் வழிபடுவது சிறப்பு தரும். உங்களுக்கு பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறையும் மாதம் இது. முன்பின் தெரியாதவர்களை நம்பி எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டாம். உத்தியோகத்தில் வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்காது. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை குறைவு ஏற்படும். 3 நபரின் குறுக்கீட்டால் சில முக்கிய பணிகளில் மாற்றங்கள் ஏற்படலாம். விரயங்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால விழிப்புணர்ச்சி தேவை. பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வச்சுக்கிறது நல்லது. சனியின் வக்ர நிவர்த்திக்கு பின்னாடி வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சி வெற்றி தரும். தாய் மற்றும் சகோதரர்கள் ஆதரவு திருப்தி தரும் என்றாலும் அவ்வப்போது பிரச்சனைகளும் தலை தூக்கும். பணிபுரியும் பெண்கள் மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். தெய்வ வழிபாடுகளே இந்த மாதம் உங்களுக்கு திருப்திகரமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு அல்லல்களை தீர்க்கும். பண தேவைகளை பூர்த்தி செய்யும் நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 22 செப்டம்பர் 1, 2, 5, 6, 7, 13, 14 உங்களுக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் கருநீலம். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.